குரு ஐயா புதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு வணக்கங்களும் நன்றி. மற்ற அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம் நன்றி. என் பேர் சுந்தர், மதுரையில் இருக்கேன். நான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டெக்னீஷியனாக இருக்கேன். நான் வந்து இது வந்து ஃபேஸ்புக்கில் தான் அப்பப்போ இந்த ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ தான் டிஎல்பி இது எல்லாமே ஐயாவோட இது எல்லாம் ஃபேஸ்புக்கில் அந்த ராஜேஷ் சாரோட பேசுகிற இதெல்லாம் வந்துருந்துச்சு. அது ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ஐயாவோட இது வந்துட்டு அப்போ அந்த இதில் வர்றப்ப தான் பார்த்தேன், கிளாஸ்லாம் நடக்குது அப்படின்றத போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் ஜாயின் பண்ணலாமே அப்படின்றதுக்கு கேட்டிருந்தேன், ஆஃபீஸ் ஃபோன் பண்ணியிருந்தேன். ஃபோன் பண்ணிட்டு ஜாயின் நான் கேட்டேன், விவரம் கேட்டேன் அவங்க மேடத்திட்ட. இது எப்படி மேடம், ஏற்கனவே பேசிக் எதுவும் தெரிஞ்சிருக்கணுமா, எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தேவையில்லை, நீங்கள் ஜாயின் பண்ணுங்க, உங்களை அவங்க வழிநடத்தி கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜாயின் பண்ணிட்டேன். ஏதாவது இது ஜாதகம் பார்க்கறத விட வாழ்வியல் நெறிமுறைகள்ன்றதான் எனக்கு முக்கியமா தோணுது. இதுல கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு எனக்கு. நான் வந்து முன்னால அம்மா இறந்துட்டாங்க, டெய்லி அம்மாவுக்கு விளக்கு பூர்த்தி கும்பிட்டுட்டு போவேன். இப்பதான் டெய்லி அவங்களுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு நன்றி சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறேன். அப்புறம் வந்து குடும்பத்திலே நிறைய நீ எப்படி மாறிட்டீங்களான்ற கேட்குற அளவு ஒய்ஃப்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன், பிள்ளைகள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நிறைய பையனே என்ன டாடி இப்படி மாறிட்டாரு அந்த மாதிரி இருக்கிறான். ஐயா வந்து சொன்னாங்க, நம்ம ஒரு வெறுப்பு பொருளை கூட தூக்கி எரிஞ்சிருப்போம், அதுக்கு கூட நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும். புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்றும் இல்லை, நான் என்னோட டாக் நாய்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன், நான் அதை அடிச்சிருக்கேன், அதுகிட்ட போய் மன்னிப்பு கேட்டேங்க. அப்புறம் வந்து இன்னொரு விஷயங்கள், பொய் பேசக்கூடாது. அதாவது இன்னொரு விஷயம், எல்லாருமே எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்போம்னு நினச்சிக்கிறாங்கன்னு சொல்லுவார் ஐயா சொல்லுவேன். நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். அது பிடிச்ச நினைச்சு நான் வீட்டில் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருப்பேன், எல்லாருமே கரெக்டாக இருக்கு, ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருப்பேன். சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், பொய் பேசக்கூடாது, முக்கியமாக புறம் பேசக்கூடாது. இப்போ ஆஃபீஸில் நான் பேசுகிற இடத்துல நிற்கிறது இல்லை, சொல்கிறேன் நான், அடுத்தவங்களுக்கு பேசாதீங்க, வேணாம் பேசாதீங்க. என்ன சார் இப்போ பேசாதீங்க, இது மிகப்பெரிய ஒரு பாவம் கர்மா, வேணாம். எடுத்துக்காட்டு சொல்லுவேன், நம்ம ஒருத்தவங்களை ஒத்து பேசி அது நிறைய பேருக்கு கன்வே ஆகி போறது, அவங்க மேல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணுவது, அதுக்கு நம்ம காரணமும் ஆயிரு, நான் பேசாதீங்கன்றதையும் சொல்லிடுறேன். அடுத்து வந்து நான் 7 மணிக்கு டியூட்டிக்கு போயிடுவேன், இன்னைக்கு தான் லீவு, அதனால இன்னைக்கு சரி பேசிடுவோம் அப்படின்ற ஒரு இதுல 7 மணிக்கு டியூட்டிக்கு போனாலும் கிளாஸ் அன்மியூட்ல வச்சுட்டு தான் பார்த்துட்டே இருப்பேன் நான், கேமரா அன்மியூட் பண்ணிட்டு. ஆனால் சார் வந்தால் மட்டும் நான் கேமரா ஆன் பண்ணிடுவேன், அவரோட பார்வை நம்ம மேலே எப்படியா கொட்டணும் அப்படின்னு, சாரை பார்த்துடணும், சார் நம்மளை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. நான் 7 மணிக்கு போயிட்டு நான் 9 மணிக்கு தான் வருவேன், படிக்கிறது கொஞ்சம். ஆனால் இதுலேயுமே நான் வந்து இந்த அளவுக்கு ஆதிபத்தியங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு நட்சத்திர ஆதிபத்தியங்கள் முடிச்சுட்டு அடுத்து நம்மளால் முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கப்ப அந்த கர்மா கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் சரி இன்னும் விடக்கூடாது, கண்டினியூ பண்ணணுன்ற முடிவு வந்துட்டேன், கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து சாஃப்ட்வேர் போனதுக்கு அப்புறம் இவ்வளோ நடத்தினதை எல்லாருமே சாஃப்ட்வேர்க்கில் ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துட்டீங்க. ஸோ சாஃப்ட்வேர் இருக்கப்போ இனி நம்ம அதிலேயே பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கும் வந்துட்டேன், அது ஈஸி புரிதல். ரெண்டு பேருக்கு தான் நான் வந்து ஆதிபத்தியங்கள் மட்டும் வச்சு தான் பலன் சொன்னேன், அதுவுமே ரொம்ப கரெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேருக்கு. நான் சொன்னேன், நான் ஒருத்தர் நம்ம நண்பர் ஒருத்தருக்கு சொன்னேன், அவருக்கு வந்து மகர லக்ன ஏஎல்பி 8வீடு சிம்மம், அவருக்கு வந்து டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்கும் அரசு வெளியிலன்னு சொன்னேன். கரெக்டா அவர் சொன்னாரு, டாக்குமெண்ட் பிரச்சனைகளாக இருக்கு இப்ப எனக்கு அப்படின்றத சொன்னார். அந்த ஒரு விஷயங்கள் அது ஓரளவுக்கு ரெண்டு பேருக்கு சொன்னது கரெக்டா நடந்திருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அந்த உபயராசிகள் சொன்னது, ஏன்னா அவர் கூட நான் போய் அவருக்கு முதல் தனுசுல இருந்தது, பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டு ஒரு ஜாதகரானு அவரை தான் போய் பார்த்துருக்கோம், பண்ணலான்னு சொல்லிட்டாங்க.
2021ல அவர் ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கூட ஆகல, க்ளோஸ் பண்ணிட்டார். அதெல்லாம் அது பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பாக்குறேன். இதே உதாரணம் எனக்கு, இப்ப எனக்கு துலாம், முதல் கண்ணியில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், அது சரியா போகல. இதெல்லாம் புரிதல்களா இருக்கு எனக்கு, தான் என்னோட புரிதல்கள். நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு அடுத்த அட்வான்ஸ் கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். படிச்சுட்டு கண்டிப்பா ஜாயின் பண்ணுவேன், ஏன்னா அது வந்து சார் தான் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. சார்கிட்ட படிக்கணுன்றதுக்காக நான் ஜாயின் பண்ணணும். மற்ற உங்க எல்லார் குருமார்களுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி, ஏன்னா ரொம்ப பொறுமையா எடுத்துட்டு இருக்கீங்க.